ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கொங்கனி டிஷ் வல்வல். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ சேம்பு, ஒரு பத்தை, அதாவது 1/4 கிலோ பரங்கிக்காய், இதுவும் 1/4 கிலோ வெள்ளை பூசணி, 1 தேங்காய், அதோடைய பால் தான் தேவை. இந்த காய்க்கும் இந்த தேங்காய் பாலுக்கும் உண்டான 6 to 8 மிளகாய், காரம் வந்து அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி, 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பரங்கிக்காவும் பூசணிக்காவும் பச்சை மிளகாவும் 1 குக்கரில் போட்டு வேக வச்சு வைக்கணும். சேப்பங்கிழங்க தனியாக வேக வச்சு வச்சுக்கணும். சேப்பங்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மஞ்சள் பூசணி, அதாவது பரங்கிக்காய், வெள்ளை பூசணி, பச்சை மிளகா வேக வச்சு வச்சுருக்கோம். இதில் இந்த சேப்பங்கிழங்கை போட்டுடணும். போட்டுட்டு இது 2வது பால். ஃபர்ஸ்ட் பால் இங்கே இருக்கு, தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது 2வது பால். இந்த 2வது பாலை இந்த வேக வச்ச எல்லா காயோடையும் போட்டுட்டு 1 கொதி வர விடணும். உப்பு போட்டு 1 கொதி வர விடணும். அது நல்லா கொதிச்சு மேலே எழும்பும்போது பெருங்காயம் கருவேப்பிலை ஃபர்ஸ்ட் பால் போட்டு ஆஃப் பண்ணிடணும். 2வது பால் போட்டு 3 காயும், சேப்பங்கிழங்கு, பரங்கிக்காய், பூசணிக்காய், பச்சை மிளகாய் வெந்துட்டுருக்கு. இதில் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுடணும் வாசத்துக்கு. கருவேப்பிலை போட்டுடணும். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன். இது கொதிச்சுருக்கு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு சரி பார்த்துட்டு இந்த முதல் பாலை விட்டுடணும். திக்கா அது ஜஸ்ட் கொதி வருது அப்படின்றதே ஆஃப் பண்ணிடணும். இவ்வளோதாங்க இதோடைய செய்முறை விளக்கம். நம்மளுடைய வல்வல் ரெடி. ஃபர்ஸ்ட் பால் போட்டு கொதி வருது, ஆஃப் பண்ணியாச்சு. இந்த நம்மளுடைய வல்வல் ரெடி. எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.